வணக்கம், நான் கலை இயக்குனர் உமாசங்கர். ஈஷா குறும்படம் மூலமாக இயக்குனர் அறிமுகமானேன். நான் இயக்கிய ஈஷா குறும்படம் தாதா சாஹிப் மற்றும் டெல்லி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நல்ல ரெக்கக்னைஸ் கிடச்சிது. இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கு அதுக்கு அனுப்பிட்டுருக்கோம். இந்த குறும்படம் வந்து அதிகாலை ஒரு அழகான கனவுன்னு ஒரு நாவல் எழுதியிருந்தேன். நான் இசையமைப்பில் குரு கல்யாணம் மீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு எமோஷனல் பிளாக் இருந்தது. அதை வரிகளாக சொல்லாமல் அதை வந்து ஒரு பாடலாக பண்ணு பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்டு அவர்கிட்ட மீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னப்போ அவர் சொன்னார், நீங்கள் கலை இயக்குனராக இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுங்க? அப்போ நான் சொன்னேன், நிறைய எழுதுவேன் சார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து இது ஒரு திரைப்படத்துக்கான கதையை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இது எதுக்கு குறும்படமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதில் ஒரு பாடல் இருந்தது. அது ஒரு படத்துக்கு என்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை ஒரு குறும்படத்துக்கும் முழு முயற்சி கொடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குறும்படத்தை வந்து நாங்கள் படமாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டு குரல் 146 ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன். இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பாடல் வந்து பட்டினாத்தரோட வரிகளை தேர்ந்தெடுத்துலாம் முடிவு பண்ணிட்டோம். அது கதைக்களத்துக்கு தேவைப்பட்டது. மீண்டும் ஒரு 5 பாடல்கள் படத்தில் மொத்தமாக இருக்குது. அந்த பட்டினாத்தர வரிகளுக்கு ஒரு 600 வெண்பாக்களை படித்து அதுலேருந்து 60 வெண்பாக்கள் தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதுலேருந்து ஒரு 6 வெண்பாக்களை அவர் வந்து தாளத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணாங்க. இதுக்கு ஒரு பெக்குலரான வாய்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது சார் ஒரு 2 மாதமாக மேலே முயற்சி பண்ணிவிட்டு ஒரு வாய்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்தது. அந்த வாய்ஸை தேர்ந்தெடுத்து அந்த யாருன்னு பேசும்போது பார்த்தா அது MS சுப்புலட்சுமியோடைய கிரேட் கிராண்ட் டாக்டர். அவங்களுக்கு இந்த பாடல் வரிகளை சொல்லி அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லி இந்த கதைக்கான விஷயங்களை சொன்னப்போ அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்றைக்கி இந்த பாடல் வரிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நன்றி. வணக்கம், நான் மியூசிக் டைரக்டர் குரு கல்யாண் பேசுகிறேன். மாத்தியோசி அப்படிங்கிற படம் மூலிமா அறிமுகமானேன். இப்போது கடந்த சில மாதங்களாக தனிப்பாடல்கள் இசையமைச்சு வெளியிட்டு வரேன் யூடியூப்பில். சோஷியல் காசஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அக்கேஷன்ஸ் அதெல்லாம் எடுத்து நான் அதுக்கு ஒரு நல்ல ஆதரவு வந்துட்டுருக்கு. ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கலை இயக்குனர் வந்து உமாசங்கர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அறிமுகமானார். அவர் உமாசங்கர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இருக்குது, அது நான் அது படம் இது பண்ணணும், அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அந்த ஸ்கிரிப்டை டிஸ்கஸ் பண்ணி அவர் வந்து சொன்னார், வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ லவ் அண்ட் எமோஷன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஃபிலிம் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட், எப்படி நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன் சார் அதை அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு ஒரு அதுலேயும் ஒரு சாங் இருந்தது, ஒரு சாங் ஒர்க் பண்ணோம். அப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து போய் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்தா பியூட்டிஃபுல்லாக, அது வந்து ஒரு ஃபஸ்ட் டைமர் ஷூட் பண்ணால் அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னுடைய இம்ப்ரெஷன் அப்படி இருந்தது. ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நினச்சிட்டு நான் மியூசிக் வந்து என்ன மேக்ஸிமம் அதுக்கு கொடுக்க முடியுமோ அந்த ஒர்க் பண்ணோம். ஸோ பியூட்டிஃபுல்லாக லான்ச் ஆச்சு அந்த ஈஷாங்கிற ஷார்ட் ஃபிலிம். தென் அது நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கெலாம் அனுப்பிச்சோம். அதில் டெல்லி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அது ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் மென்ஷன் அவார்டு வின் பண்ணியிருக்கு. தாதா சாஹிப் பால்கே அவார்ட்ஸில் அது வந்து நாமினேஷன் வின் பண்ணிச்சு. இப்போது அது இன்னும் ஃபர்தராக சில ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். இந்த ஸ்கிரிப்டை வந்து படமாக பண்ணுறதுக்கு இப்போது அவர் உமாசங்கர் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதோட பிகினிங், ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு சாங் என்னென்ன சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன சாங் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு 5 சாங் சுச்சுவேஷன்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த பிளாட்டில் வந்து ஒரு சாங் வந்து ரொம்ப அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு சாங் ஒன்று இருந்தது. ஒரு ஹாப்பி மூட்லேருந்து ஒரு எமோஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு சாங்கு. ரொம்ப புதுமையான ஒரு ஒர்க்காக இருந்தது அது. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ தான் அந்த படம் ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸில் ஸ்ட்ரிங்ஸ் பேஸில் பண்ணலான்னு சொல்லி டெவலப் பண்ணோம் டியூனு. டியூன் பண்ணதும் அப்புறம் இந்த டியூன் பண்ணால் அப்போ அது அந்த லிரிக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ பட்டினத்தார் அவருடைய சித்தர் பட்டினத்தாருடைய வரிகள் எப்படி எழுதியிருந்தாரோ அந்த மீனிங்கில் எனக்கு சாங் வரணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், யாராவது எழுத முடியும் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது ஏன் நம்ம அது மாதிரி இன்னொன்று பண்ணணும், அதே எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தார் அவருடைய மெய்ஞான புலம்பல் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையும் எடுத்து ரிவ்யூ பண்ணி அப்போது அந்த புக்கு வந்து டைரக்டர் ரிவ்யூ பண்ணி
அந்த ஹோல் புக் ஒரு 600 வெண்பா அதெல்லாம் சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி அதுலேருந்து சூஸ் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு. ஸோ அது வந்து அப்போ எதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அப்போ அவர் வந்து ஒரு பாடல் நடை ஒரு தாள நடையில் அவங்க எழுதலை, தன்னுடைய புலம்பல என்ன தோணுதோ அதை அப்படியே வாழ்க்கையை பதிவாக பண்ணிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது, அது ஆசிஸ் அப்படியே இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு. ஸோ அதை வந்து அந்த டியூனை வந்து அது அந்த லிரிக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிங்ஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு ஒரு பீட் மெஷர் இல்லாமல் அதை பண்ணது வந்து ஒரு ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸ்ட்ரிங்ஸ் பர்ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணாங்க அந்த பாட்டை. ஸோ இது வந்து யார் பாடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வெர்ஷன்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு டிவோஷ்னல் அன்பீட்டபிள், அதாவது இதுக்கு பேரலுங்கிறதே இருக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு நம்மளோட சொசைட்டியில் வாழ்ந்த ஒருத்தருடைய பதிவு, அது வந்து இந்த படத்தில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வாய்ஸை யார் தாங்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இந்த டோன் வந்து ஒரு டோன் நம்மளுக்கு பிடிச்ச அந்த கேட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தபோது நிறைய ஒரு 2 மந்த்ஸ் ட்ரை பண்ணோம். இப்போ சடன்லி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோவில் அந்த டோன் இம்மிடியட்டாக எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு, இந்த டோன் கரெக்டாக நம்ம அந்த சாங்க்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணேன். இப்போ யார் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யா அப்படின்னா யார் அவங்க அப்படின்னு சர்ச் பண்ணி ஃபர்தராக நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது அவங்க வந்து பாரத் ரத்னா MS சுப்புலக்ஷ்மி அவங்களையோட கிரேட் கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் எக்ஸைட்மெண்ட், ஆனால் இவங்க இந்த பாட்டை பாட ஒத்துக்கணுமே, ஏன்னா அவங்க படத்தில் பாடினது கிடையாது இது வரைக்கும். ஸோ இது அறிமுக பாடல், அப்போது என்ன மாதிரின்னு சொல்லி அவங்க ஃபாதர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ரொம்ப கைண்ட் பர்சன் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். அவர் வந்து எந்த மாதிரி லிரிக்கு நாங்கள் எல்லா கண்டென்ட்டும் பாட மாட்டோமே அப்படிலாம் சொன்னார். அப்போது இந்த லிரிக் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் சொல்லி வேர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சோம், புக்கிலேருந்து என்ன இருக்கோ அந்த வெண்பால அனுப்பிச்சோம் அவருக்கு. தென் ஹி ஃபெல்ட் கம்ஃபர்டபுள், ரொம்ப ஹாப்பியானார். அப்புறம் வந்து தென் சாங் அடுத்து என்ன பாட்டு அப்படிங்கும்போது அது ஒரு கொஞ்சம் ஹை ஆக்டேன் சாங், அதையும் ஐஸ்வர்யா அவங்க வந்து ஷி ஹேட் த ஸ்பிரிட் டு பெர்ஃபார்ம், கண்டிப்பாக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வென்ட் த்ரூ ப்ராக்டிஸ். ஒரு 1 மந்த் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டுடே வி ஹேட் த ரெக்கார்டிங். வெரி வெரி டிவோஷ்னல் அண்ட் அந்த ஒரு பியூட்டிஃபுல் ரெக்கார்டிங் செஷனாக இருந்தது. சும்மா அந்த சாங் வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல் இம்ப்ரெஷன் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபீல் கொடுக்கும்னு நம்புகிறேன். நமஸ்காரம் டு ஆல் மியூசிக் லவர்ஸ். என் பேர் எஸ் ஐஸ்வர்யா. நான் வந்து என்னோடய கொள்ளுப்பாட்டி MS சுப்புலக்ஷ்மி அவளோட ஆசீர்வாதத்துடன் தமிழ் சினிமாவில் ஒரு பிளேபேக் சிங்கராக ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பேர் குரல் 146. இந்த சாங் வந்து ஒரு டிவோஷ்னல் சாங் விச் இஸ் கோயிங் டு பி த தீம் ஆஃப் தி என்டையர் மூவி. இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஐடியா பை த டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் மிஸ்டர் உமா சங்கர் டு ஹாவ் யூஸ் த வேர்சஸ் ஆஃப் பட்டினத்தார் இன் திஸ் மூவி. பட்டினத்தார் பாடல்களில் வந்து ஒரு ரொம்ப டிவைன் ஃபீலிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மீனிங் உள்ள பாட்டு பாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிதம்பரநாதனே அப்படி போகுது. ஸோ இது வந்து பொதுவாக ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த வார்த்தையும் வந்து யாசகம் கேட்குற மாதிரி இருக்கலாம், யாசகம் கேட்குற மாதிரி. ஸோ இப்போ இறைவா வச்சு இது பண்ணணும், இறைவா 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 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ரெண்டு வெண்பா மட்டும்தான் வந்து நமக்கு சந்தோஷமான விஷயங்களாக இருக்கும், மற்ற எல்லாமே வந்து இதெல்லாம் ஆமாம் சோகத்தர முடிவாக மட்டும்தான். இப்போ போதில்ல பாராமல் ஏற்பவர்க்கு இல்லை என்னாமல் பழுது சொல்லி வாராமல் பாவங்கள் வந்து அணுகாமல் மனமயர்ந்து பேராமல் சேவை பிரியாமல் அன்பு பெறாதவரை சேரா செல்வம் தருவாய் இறைவா 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 இறைவா. ஓகேலாம் அதில் என்ன நல்லா இருக்கும். இறைவா 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 கெஞ்சல் மாதிரியான இந்த ஒரு சன்னுக்காக ஒரு சின்ன கெஞ்சல் நட்டில் அவங்க இல்லை அந்த சன்னோட இது. ஸோ இறைவான்னு அந்த ஒரு புலம்பல் அந்த பையனுக்காக போயிட்டுருக்கு. பட் அந்த கிரேஸ் வில் சமூக வில் ப்ரொடெக்டிங்கிற மாதிரியான ஒரு கன்வே.
ஜஸ்ட் நான் அந்த ஃபர்ஸ்ட் பிகினிங் ப்ளே பண்ணுறேன் ஃபார் தம் டு ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி இது வாண்டேன். ஸோ அந்த வெட்டாத சக்கரை நான் ப்ளே பண்ண டூ லைன்ஸ் பண்ண, நீங்கள் அந்த வெட்டாத சக்கரம் ரிப்பீட் பண்ணி இது பண்ணுங்கள் அதே பொசிஷனில். இது வந்து பட்டினத்தார் எழுதின பாட்டு. இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் த மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் குரு கல்யாண். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு லிசனிங் டு திஸ் சாங் ஒன்ஸ் த மூவி இஸ் ரிலீஸ்ட் ஆன் த பிக் ஸ்க்ரீன்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.